கர்ணன்னு ஒரு படம் வந்தது. உதயண்ணா இப்படி அசிங்கப்படுவார் நான் நினச்சே பார்க்கல. அதாவது அசுரன் ஒரு படம் வந்து ஞாபகம் இருக்கா? அப்போ என்ன பண்ணார், மு க ஸ்டாலின் போய் படம் பார்த்தார். தேட்டரில் படம் பார்த்துட்டு அவர் ஒரு அறிக்கையை விட ராமதாஸ்கிட்ட வசமாக சிக்கினார். அவர் இவருடைய மூலப்பத்திரம் எடுத்துன்னு வாங்க, முரசொலியோட மூலப்பத்திரத்தை எடுத்துன்னு வாங்கன்னு கேட்க, அது ஒரு விஸ்வரூபமாயிட்டுருக்குன்னு வச்சிங்களா, அது இன்னும் ப்ராசஸ் தான் போயிட்டுருக்கு. இப்போ உதயண்ணா என்ன பண்ணியிருக்காரு, அவர் போய் படத்தை பார்த்துருக்காருங்க அசுரனை. அசுரனை பார்த்துட்டு, ஐயோயோ, திமுக ஆட்சி காலம் பொற்கால ஆட்சி ஆச்சே, நீங்கள் வந்து முன்னாடி ஒரு ஸ்லைடு போடுறீங்க, அதில் என்ன நீங்கள் பண்ணுறீங்க, 1997 முன்பகுதியிலிருந்து அப்படின்னு போடுறீங்க. 96 நாங்கள் தானே ஆட்சியில் இருந்தோம், நாங்கள் பொற்கால ஆட்சி பண்ணோமா ஆச்சே, நீங்கள் அந்த மாதிரி எல்லாம் பண்ணக்கூடாது. மாரி செல்வராஜ், படம் நல்லாயிருக்கு, காட்சிகள்லாம் நல்லாயிருக்கு, சிறப்பாக இருக்குது, தரமாக இருக்குது, ஆனால் அந்த ஸ்லைடை எனக்கு மாற்றி கொடுக்க முடியுமா அப்படின்னு உதயண்ணா சொல்ல, மாரி செல்வராஜ் அவர்களும், கண்டிப்பாண்ணா, நீங்கள் சொன்னீங்கன்னா அது கண்டிப்பாக பண்ணி கொடுக்கணுண்ணா, அது மாற்றிடலாம்ண்ணா அப்படின்ன உடனே உதயண்ணாவுக்கு ஒரே மகிழ்ச்சி. உடனே உதயண்ணா வந்து படத்துக்கு ப்ரமோஷனுக்கான ட்விட்டர்லாம் போட்டு, படம்லாம் சூப்பர், நல்லா அற்புதமாக இருக்குது, நான் ஒரு சின்ன ஒரு சில விஷயங்கள் எனக்கு கொஞ்சம் உருடலாக இருந்தது, அது மாரி செல்வராஜ்கிட்ட சொல்லிவிட்டேன், அவர் அதை மாற்றி கொடுத்துருவார் அப்படின்னார். இப்போ இதை நல்லா பாருங்கள், 1997 முன்பகுதியிலிருந்து அப்படின்னு போட்டிருந்தார் இல்லையா. உடனே மாரி செல்வராஜ் மாத்துறாரு பாருங்க, இப்போ இதுதான் புதுசாக இப்போ ஓடுறது, 90களின் பிற்பகுதியில் இருந்து. உதயண்ணா இதை பார்த்த உடனே உன்னே மகிழ்ச்சியாக, நம்ம சொன்ன உடனே மாரி செல்வராஜ் மாற்றிட்டாரே, ஆஹா சூப்பர், நம்ம பவர் ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடியே பயங்கரமாக இருக்க அப்படியே மிதந்துக்கிட்டு இருந்தார். இப்போ சில பேர் அதை பார்த்துட்டு போய் கருத்துக்களை சொல்ல, நான் ரெண்டுமே ஒன்று தானா, 90களின் பிற்பகுதிகளும் 1997 முற்பகுதிங்கிறது ரெண்டுமே ஒன்று தானா, என்னண்ணா உங்ககிட்ட மாத்திரை மாத்திரைன்னு மாத்தாதே வச்சுருக்கான் அந்த மாரி செல்வராஜ் அப்படின்ன உடனே உதயண்ணாவுக்கு மீண்டும் கலக்கம் ஆகிப்போச்சு, ஐயோ மாத்தலையா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு ட்விட்டு போட்டிருக்காரு. சரி, இது ஏதோ அந்த மாதிரிலாம் நடந்துகிட்டு இருக்கு, இதெல்லாம் நடந்துருக்கு, இந்த பிரச்சனையை நம்ம விட்டுட்டேன், நம்ம மே 2 போய் அந்த போட்டிக்கு காவல் காப்போம் அப்படின்னு அவர் கிளம்பி போயிட்டாருங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, எதுக்கு சினிமா படம் ஒன்று வருதுன்னா அதை பார்த்துட்டு போக வேண்டியதான், அதுக்கு இந்த மாதிரி ஒரு சாயத்தை பூசி கேஎஸ்எத்தை பூசி எல்லாம் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. படம் பார்த்தியா முடிச்சியா போயினே இருக்கணும், இது இங்கே வருது அங்கே வருது, சச்சா சச்சா சச்சா. ஆ, தரமான பதிலடி கொடுத்துருக்காருங்க மாரி செல்வராஜ் உதயநாக்கு.